இலங்கையில் வாகனங்களின் விலை குறையுமா? வெளியான தகவல். இலங்கையில் பேருந்தில் பயணிப்பவர்களுக்கு விடுக்கப்பட்ட முக்கிய தகவல். தடுப்பூசி போடப்பட்ட மாணவிகள் மயக்கமடைந்ததால் பரபரப்பு. அனைத்து பாடசாலைகளுக்கும் ஒரு மாத கால விடுமுறை. முடக்கத்திற்கு தயாராகின்றது ஸ்ரீலங்கா. பதவியை இழக்கும் மற்றும் ஒரு அமைச்சர். மூடப்படவுள்ள மதுபான நிலையங்கள். வெளியிடப்பட்டுள்ள விசேட அறிக்கை. அரசாங்கம் மீண்டும் வாகனங்களை இறக்குமதி செய்ய ஆரம்பித்தாலும் அதிகரிக்கப்பட்ட வாகனங்களின் விலை குறையாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் வாகன இறக்குமதி இடைநிறுத்தப்பட்டுள்ளதால் வாகன உற்பத்தித்துறை கடும் நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாகவும் இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் சம்பத் மெரேஞ்சிகே தெரிவித்துள்ளார். பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் போது விலை உயரும் என்ற கோட்பாடு தற்போது வாகனங்களையும் பாதித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் ரூபாய் மதிப்பு சரிவு மற்றும் பணவீக்கம் அதிகரித்து வாகனங்களின் விலை உயர்வை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டாலும் இந்த நிலையிலிருந்து மீள்வதற்கு நீண்ட காலம் எடுக்கும் என சம்பத் தெரிவித்துள்ளார். கடந்த 2020 மார்ச் முதல் வாகனங்களின் இறக்குமதியை அரசாங்கம் நிறுத்தியது. இந்நிலையில் எரிபொருள் மற்றும் எரிவாயு போன்ற அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு டொலர் இல்லாத நிலையில் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார். பேருந்துகளில் பயணிப்பவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் நோக்கில் புதிய தொலைபேசி சேவையை தேசிய போக்குவரத்து ஆணையகம் அறிமுகம் செய்துள்ளது. மாகாணங்களுக்கிடையிலான பேருந்து ஊழியர்கள் சட்டவிரோதமான செயற்பாடுகளில் ஈடுபடும் காணொலிகளை இந்த இலக்கத்தினூடாக அனுப்பி வைக்க முடியும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி திலன் மிராண்டா தெரிவித்துள்ளார். இதற்காக 071-259-5555 என்ற புதிய எண்ணை அறிமுகப்படுத்தியுள்ளது. வாட்ஸ்அப், வைபர், இமோ போன்ற சமூக வலைதளங்கள் மூலம் அந்த எண்ணுக்கு வீடியோக்களை அனுப்ப முடியும். சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பான விசாரணையில் அந்த வீடியோக்கள் ஆதாரமாக பயன்படுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் அவசர தொலைபேசி இலக்கமான 1955 அழைப்பு விடுத்து முறைப்பாடு செய்ய முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பொகமந்தலாவு பொது சுகாதார வைத்தியதிகாரி காரியாலயத்திற்குட்பட்ட பொகமந்தலாவு செயின்ட் மேரிஸ் மத்திய கல்லூரியில் ஃபைசர் தடுப்பூசி ஏற்றிக்கொண்டு 5 மாணவிகள் மயக்கமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து பாதிப்புக்குள்ளான மாணவிகள் பொகமந்தலாவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பொகமந்தலாவு வைத்தியசாலையின் வைத்தியதிகாரிகள் தெரிவித்தார். இந்த சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொகமந்தலாவை செயின்ட் மேரிஸ் மத்திய கல்லூரி மற்றும் ஹோலி ரோசரி மகாவித்யாலயம் ஆகிய பாடசாலைகளில் கல்வி கற்று வருகின்ற 12 வயது தொடக்கம் 16 வயது வரையான மாணவர்களுக்கு இன்று காலை முதல் ஃபைசர் தடுப்பூசி ஏற்றப்பட்டது. 2021 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை இடம்பெறும் காலப்பகுதியில் அரசு மற்றும் அரசு அனுசரணை பெற்று தனியார் அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்படவுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அதற்குமைய எதிர்வரும் 7 முதல் எதிர்வரும் மார்ச் 7 வரை விடுமுறை வழங்கப்படவுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இதேவேளை ஆரம்ப வகுப்புகளை தவிர ஏனைய அனைத்து வகுப்புகளுக்கும் விடுமுறை வழங்க ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருந்தது. எனினும் கல்வி அமைச்சின் இந்த தீர்மானத்திற்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தது. இதன்படி தற்போது அனைத்து வகுப்புகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய கொரோனா பரவல் அதிகரிப்பானது நாட்டை முடக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இட்டு செல்ல வாய்ப்புள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு உறுப்பினர் வைத்தியர் பிரசாந்த் குழம்பகே தெரிவித்துள்ளார். கோவிட் கட்டுப்பாடு அரசாங்கமும் பொறுப்புடைய தரப்பினரும் உடன் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அவர் மேலும் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்நிலையில் உரிய நடவடிக்கையினை எடுக்காத பட்சத்தில் நாட்டை முடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சுகாதார வழிகாட்டி ஒன்று இருக்கின்றதே தவிர அது அரசு மற்றும் தனியார் துறையினரால் முறையாக பின்பற்றப்படுவதில்லை. மக்கள் இந்த விடயத்தில் இருக்கின்ற அபாய நிலையை புரிந்து கொள்ளாமல் செயற்படுகின்றனர். மேலும் மக்களுக்கு சுகாதார அமைச்சு போதிய விழிப்புணர்வு செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ராஜாங்க அமைச்சர் அரந்திகோ பெர்னாண்டோ பதவி நீக்கம் செய்யப்படலாம் என தெரிய வருகின்றது.
கலனி பல்கலைக்கழக மாணவர்கள் தாக்கப்பட்ட விடயத்தில் எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளை அடுத்து அவர் ஜனாதிபதியினால் பதவி நீக்கம் செய்யப்படலாம் என சொல்லப்படுகின்றது. இது தொடர்பில் விரைவில் அறிவிப்பொன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு மதுபான சாலைகள் இறைச்சி விற்பனை தளங்கள் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் 74வது சுதந்திர தினம் எதிர்வரும் 4ஆம் தேதி கொண்டாடப்படுகின்றது. இந்நிலையில் அன்றைய தின மதுபான சாலைகள் இறைச்சி விற்பனை தளங்கள் மூடப்படுவதாக பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் அறிவித்துள்ளார். இலங்கையில் வாகனங்களின் விலை குறையுமா? வெளியான தகவல். இலங்கையில் பேருந்தில் பயணிப்பவர்களுக்கு விடுக்கப்பட்ட முக்கிய தகவல். தடுப்பூசி போடப்பட்ட மாணவிகள் மயக்கமடைந்ததால் பரபரப்பு. அனைத்து பாடசாலைகளுக்கு 1 மாத கால விடுமுறை. முடக்கத்திற்கு தயாராகின்றது ஸ்ரீலங்கா. பதவியை இழக்கும் மற்றும் ஒரு அமைச்சர். மூடப்படவுள்ள மதுபான நிலையங்கள் வெளியிடப்பட்டுள்ள விசேட அறிக்கை.